படம் வந்து சூப்பரா இருந்தது. ரஜினி வந்து ரொம்ப அழகா கட்டிருக்காங்க. குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நான் பேட்டை விலாக் வந்து ஷூட் பண்ணலான் இருக்கேன். அதாவது இன்னைக்கு தான் பேட்டை மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. நாங்கள் வந்து தலைவர் ஃபேனு. இப்போ வந்து டைம் 7 ஆகுது. இங்கே செம மிஸ்டியாக இருக்கு, பயங்கர மிஸ்டியாக இருக்கு. இப்போ தோசை சுட்டுருக்கேன், அடுப்பில் பால் வச்சிருக்கேன், சாண்ட்விச்சஸும் பண்ணிட்டு இருக்கேன். இது பன்னீர் சாண்ட்விச். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பன்னீர் சாண்ட்விச்சும் கொஞ்சம் காஃபியும் கொடுக்க போறேன். கிளைமேட் வந்து பயங்கரமா இருக்கு. கேஸ் நான் கிளம்பிட்டேன். இதான் என்னோட ஃபினிஷ்டு லுக். ரொம்ப ஒன்றும் ஃபேன்சியாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு சல்வர் தான் போடுறேன். சரி பார்க்கலாம், பாய். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து 8:30 ஆகுது. இனியும் இங்கே ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இன்னைக்கு கருடா மால் போகிறோம். அங்கே தான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா நாங்கள் வந்து நான் வந்து ஸ்பெஷலாக தலைவர் படம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இங்கேருந்து அது வந்து ரொம்ப தூரம், அதிகமாக 1.5 hours ஆகிடும் நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. நான் வந்து இன்னைக்கு மிலானி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், சுகர் லிப் க்ரையான் போட்டிருக்கேன், வந்து ஒரு நியூட் ஷேட், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்க்கு வந்து நைக்காவோட ஒரு க்ரையான் மாதிரி இருக்கிறது போட்டிருக்கேன். அது பேர் நான் பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ மாஸ்க் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட லுக். ஒரு மேலே ஏதோ ஒர்க் நடக்குது. எப்பவுமே இங்கே ஒன் வேலையே தான் விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி மாலா தெரியுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாலுக்கு வரேன். மால் ரீச் ஆயாச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். டிக்கெட் வாங்கியாச்சு. ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 4:45 ஆகுது. இன்னைக்கு டேவே வந்து இதுக்கு போயிடுச்சு. படம் வந்து சூப்பராக இருந்தது. கபாலிக்கு அப்புறம் எனக்கு காலை வந்து சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட் 2.0 வந்து ஓகே குழந்தை மூவி. இந்த படம் வந்து
இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரஜினி வந்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. த்ரிஷா வந்து ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு தான் வராங்க. அதுக்கப்புறம் சிம்ரனும் ஒரு ரெண்டு மூணு சீனு ஒரு சாங் அப்படி தான் வராங்க. கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு, அன்எக்ஸ்பெக்டட். மித்தபடி வந்து இந்த ஸ்டோரி லைன் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் இந்த தடவை. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து நடிச்சதே இல்லை. அதே மாதிரி கேமரா வந்து செமையாக இருந்தது. அனிருத் மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பர். கபாலி மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வந்து நாட் பேட். மேபி கேட்க கேட்க நல்லாயிருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து மூவி ரொம்ப பிடிச்சிது. மேபி நான் இன்னொருக்கு கூட பார்க்கலான் இருக்கேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு மூவி. ஸோ இன்னைக்கு இதோட வந்து என்னோடய வ்ளாக் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். பிகாஸ் நான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். தலைவர் ஃபேன்ஸு கன்ஃபார்மாக வந்து போய் பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஐ திங்க் இந்த வ்ளாகில் வந்து நான் ஒன்றும் பெருசாக காட்டலை, ஜஸ்ட்டு எவ்ரிடே வ்ளாக் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து யூடியூப்பில் வந்து என்னோடய சன்னோட பர்த்டே வ்ளாக் கேட்டிருந்தாங்க. அந்த பர்த்டே வ்ளாக் வச்சுருக்கேன், அது போடுறதா என்னன்னு தெரியல. ப்ளாக் போட்டு போட்டு உங்களை போர் அடிக்க வேணாம் நான் பார்க்குறேன், அதனால தான் ப்ளாக் போடுறதில்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பிடிச்சிருந்தா ஓகே, இதில் ஷேர் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பாய்.